வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். கடைசியாக நம்ம ஷெடியூலில் உள்ள ப்ரோக்ராம் வந்து ஐ வில் நாட், சரிங்களா? ஐ வில் நாட்டில் வந்து நம்ம சிங்கிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்க போகிறோம், ஐ வில் நாட் யூஸ் பண்ணி அதே சமயத்தில் கொஞ்சம் பெருசாக, சரிங்களா? இப்போ ஒரு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க. சொல்ல வரும்போது நீங்கள் இதை நீங்கள் ஆட்சியம் தெரிவிச்சிங்கன்னா நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, சரிங்களா? நீங்கள் சொல்ல வேணான்னா நான் சொல்ல மாட்டேன். அது அந்த ஷெடியூல் பை ஷெடியூலாக நடக்குது. இந்த செய்தியெல்லாம் எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இது தான், ஒருவேளை நான் இந்த நடந்ததை சொல்லிடுறேன்ப்பா, ஆனால் வந்து நீ சொல்ல வேணான்னு சொன்னீங்கன்னா, நீ ஆட்சேபம் தெரிவித்தால் நான் அதை சொல்லலை, நீ ஆட்சேபித்தால் நான் அதை சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்லேன்னு வருவோம், சரிங்களா? எப்படி? ஐ வில் நாட் சொல்ல மாட்டேன், ஐ வில் நாட் சே அதை, ஐ வில் நாட் சே இட், சரிங்களா? இது வந்து நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆட்சேபித்தால், ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஆட்சேபித்தாலுங்கிறதுக்கு என்ன வேர்பு சொன்னேன்? ஆட்சேபம், அப்ஜெக்ட், ஞாபகம் இருக்குங்களா? யூ ஆப்ஜெக்ட், யூ ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு குழப்பமாக இருக்குது. ஆட்சேபித்தால், ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் நாட் சே இட். வென் யூ ஆப்ஜெக்ட் வராது, வென் யூ சரிங்களா, வென் யூ ஆப்ஜெக்ட்னு வராது, ஆட்சேபிக்கும் பொழுது நான் சொல்ல மாட்டேன்னு வராது, இஃப் யூ ஆப்ஜெக்ட், சரிங்களா? நீங்கள் அதை தவிர்த்தால், தடுத்தால் நான் அதை சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஐ வில் நாட் சே இட் இஃப் யூ ஆப்ஜெக்ட், ஓகே? சின்ன சின்ன இது. அடுத்தது பெருசு, நீங்கள் வந்து ஊருக்கு வரீங்க, சரிங்களா? ஊரில் வந்து ஏதோ ஒரு ஷெடியூல், தீபாவளிக்கு ஊருக்கு வரீங்க ஷெடியூலு, ஆனால் நீங்கள் ஊருக்கு போகிறது வந்து ஊரில் ஒரு முக்கியமான விஷயத்தில் கலந்துக்கிறதுக்காக போகிறீங்க. முக்கியமான விஷயம்னா உங்களோட பெர்சனலாக உள்ள விஷயம், அதில் ஊர் பொதுவில் பொது விஷயத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கும்போது நிறையா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வருது, ஆகையினால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் தலையை மட்டும்தான் காட்ட முடியும் எதே அந்த ஊர் பொதுவிழாவில். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க ஃபோனில், எனக்கு நேரம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு நேரம் இருக்காது, அதனால் 5 நிமிடங்களுக்கு மேல் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், அது வந்து கொஞ்சம் நான் என்னமோ கொஞ்சம் தவறாக நல்லா இல்லாமல் போயிடும், நான் மரியாதை கொடுக்காத மாதிரி, ஊர் இருக்காரவங்களுக்குலாம் நான் மரியாதை கொடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும், ஆகையினால நான் முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை சொல்கிறீங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசுறது, சரிங்களா? எப்படி பேசலாம்னு பார்ப்போமா? நான் 5 நிமிடங்களுக்கு மேல் அங்கே இருக்க மாட்டேன், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணணும். எனக்கு நேரம் இருக்காதுங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நேரம் இருக்காது, ஐ வில் நாட் ஹாவ் டைம், சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஐ டோன்ட் ஹாவ் டைம்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் ஊருக்கு இன்னும் போகவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். தீபாவளி 4ஆம் தேதி, நீங்கள் 1ஆம் தேதி இந்த செய்தியை சொல்கிறீங்க, அவங்க போன மாதமே சொல்லிட்டாங்க. நீங்கள் 30-31ஸ்ட்டில் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறப்ப யோசிக்கிறீங்க, இப்போ நம்ம அங்கே போய்ட்டு திருப்பி அங்கே போகிறதுக்கே நேரம் இருக்காதா, எப்படி நம்ம சமாளிக்கிறதோ கால் பண்ணுறீங்க, எனக்கு நேரம் இருக்காது. ஸோ ஃப்யூச்சரில் உள்ளே நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, அதனால தான் ஐ வில் நாட் ஹாவ் டைம், இப்போ நேரம் இருக்காது அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம், சரிங்களா? ஸோ ஐ வில் நாட் ஹாவ் டைம், நான் அங்கே 5 நிமிடங்களுக்கு மேல் இருக்க மாட்டேன், ஐ வோன்ட் பி தேர், நான் அங்கே இருக்க மாட்டேன், இதுக்கு அதான அர்த்தம் ஐ வோன்ட் பி தேர். எத்தனை நிமிடங்களுக்கு? 5 நிமிடங்களுக்கு மேல். ஸோ ஒரு நிமிடத்தையோ நேரத்தையோ நம்ம சொல்வதாக இருந்தால் என்ன ப்ரிபோஷன் யூஸ் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? ஃபார், ஐ வோன்ட் பி தேர் ஃபார் மோர் தென் 5 மினிட்ஸ், சரிங்களா? ஃபார் மோர் தென் 5 மினிட்ஸ், என்னால் 5 நிமிடத்திற்கு மேல் அங்கே இருக்க முடியாது, இருக்க மாட்டே, இருக்க முடியாதுல்ல, ஐ கே நாட்டுன்னு வந்துடும், இருக்க மாட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு இணைப்பையும் சென்டென்ஸையும் இணைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸோ தான்.
ஐ வில் நாட் ஹாவ் டைம், எனக்கு நேரம் இருக்காது. ஸோ ஆகையினால் நான் ஐ ஓன்ட் பி தேர், நான் அங்கே இருக்க மாட்டேன் ஃபார் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ், அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நாள் இருக்க முடியாது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட தலையை மட்டும் காமிச்சிட்டு வரும்ல சில விசேஷத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை. சரிங்களா? இப்போ இது மாதிரி அதாவது நம்ம என்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிறப்ப ஐ ஒன்ட் பி தேர் ஃபார் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ், ஸோ பி குவிக். அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் பேச முடியுமில்ல? என்னமா இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி நம்ம பட்டன் அடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்போர்ட் யாரோ கேட்குறாங்க, ஏதோ எது சம்மந்தமான ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, அவர் டிபார்ட்மெண்ட்டு அவர் ஹெச்ஓடி இல்லாமல், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு இல்லாமல் அவர் பார்ப்பதற்கு முன்பு நான் அறிக்கை நகலை உங்களுக்கு அனுப்ப மாட்டேன், வாட்ஸ்அப்பில்லாம் அனுப்ப மாட்டேன் அதுக்கு முன்னாடி, ஏன்னா அவர் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்தது கூட தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் அவர் ஹெட் ஆஃப் த ஹெச்ஓடி பார்த்ததுக்கு பிற்பாடு தான் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், துறைத்தலைவர் அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு, எப்படி அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ நான் அறிக்கையை உங்களுக்கு அனுப்ப மாட்டேங்கிறத பேசுவோம். இந்த சென்டென்ஸை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வோன்ட் சென்ட் யூ எ காப்பி ஆஃப் த ரிப்போர்ட், நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன், ஐ சென்ட் யூ. சரிங்களா? எ காப்பி ஆஃப் த ரிப்போர்ட்னா என்ன? அந்த அறிக்கையின் நகலை. சரிங்களா? அறிக்கையின் ஒரு நகலை உங்களுக்கு நான் அனுப்ப மாட்டேன். இப்போ என்ன எதற்கு அதுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, துறைத்தலைவர் அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு, முன்புங்கிறப்ப பிஃபோர் த, எப்படி ஹெட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடின்னு போடலாமா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போவோம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சீஸ் த ரிப்போர்ட், சீஸ் த ரிப்போர்ட். சரிங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஐ வாண்ட் சென்ட் யூ எ காப்பி ஆஃப் த ரிப்போர்ட்னா நான் உனக்கு அனுப்ப மாட்டேன் பிஃபோர். இப்போ இந்த ஆக்ஷன் நடந்திருக்கணும். என்ன ஆக்ஷன்? இந்த ஹெச்ஓடிங்கிறது யார்? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அந்த அறிக்கையை பார்ப்பதற்கு. ஸோ அதனால தான் சிங்கிற வேர்பு வந்து நான் எஸ் சேர்த்துருக்கேன். சரிங்களா? இது ப்ரெசன்ட் டென்ஸில் காமிக்கிறேன். அவர் வழக்கமாக பார்க்கறதுக்கு முன்பு நான் இந்த செயலை செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ மூணு சென்டென்ஸ் நடத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் ஒரு நாலு சென்டென்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.